ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓர் பழனி முருகன் மேட்ரிமோனி சேனல். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நல் வாழ்க்கை துணை. இந்த பதிவின் மூலம் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் பார்த்தீங்கன்னா சிந்துஜா. இவங்களோட வயசு 30 வயசு ஆகுதுங்க. இவங்களோட ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா நாயக்கர் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கவர்மெண்ட் ஜாபில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 40,000 சம்பளம் வாங்குறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இது தாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கேரளாவில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு நிலம் வீடுன்னு நல்ல ஒரு வசதியெலாம் இருக்குதுங்க. விவசாய நிலம் ஒரு 3 ஏக்கர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா யாரும் இல்லைங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ணுங்கிறதே சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே விவசாயம் தாங்க பார்க்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, தனக்கு வரக்கூடியவர் வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு நல்ல ஒரு வேலையில் இருக்கக்கூடிய ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கக்கூடிய மனமகனாக வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 50 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் ஒரு கார் வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. தன்னோட பெண்ணுக்கு வந்து ஒரு தமிழ் மகனாக தான் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மேலேயே தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா ரேணுகா. இவங்களோட வயசு 35 வயசு ஆகுதுங்க. இவங்களோட ராசி விருச்சிக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திர குல வகுப்பை சார்ந்தவங்க. இவங்களோட படிப்பு டிகிரி முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரைவேட் ஜாபில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 20,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இது தாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கேரளாவில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு தமிழ் மகனாக தான் வேணும்ன்ட்டு இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, தனக்கு வரக்கூடியவர் வந்து பெருசாக படிச்சிருக்கணும், நல்ல வசதியாக இருக்கணும்லாம் எதிர்பார்ப்பு இல்லை. நல்ல ஒரு குணமான அன்பான மணமகனாக இருந்தால் போதும் அப்படின்னு மட்டும்தாங்க எதிர்பார்க்குறாங்க. ஓரளவு படிச்சிருந்தால் போதும், ஒரு சுமாரான வேலையில் இருந்தால் கூட சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வீடு நிலமும் ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியளவுக்கு வசதி இருக்கிறதுனால பெரிய வசதியெலாம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மேலேயே தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா காவியஸ்ரீ. இவங்களோட வயசு 36 வயசு ஆகுதுங்க. இவங்களோட ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா செட்டியார் வகுப்பை சார்ந்தவங்க. இவங்களோட படிப்பு பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 25,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு ஓரளவு வீடு, ஒரு சொந்த வீடு இருக்குங்க. ஒரு 1/2 ஏக்கர் நிலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒரு 20 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி 1 வருடத்துலேயே கருத்து வேறுபாடுனால கணவரை பிரிஞ்சு வந்தவங்க தாங்க. ரொம்ப விடமாக தனிமையில் இருக்கிற இவங்களுக்கு ஒரு அழகான நல்ல ஒரு மணமகனாக தமிழ் மகனாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அன்பாக பார்த்துக்கூடிய மணமகனாக இருந்தால் மட்டும் போதும், வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மணமகனோட குடும்பம் ஓரளவு சாதாரண குடும்பமாக இருந்தாலே சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மேலேயே தொடர்பு கொள்ளவும்.